வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான்காம் வகுப்பு அறிவியல் பாடத்தை தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு பாடம் அளவு ஒன்று வந்து பசுமை சுற்றுச்சூழல்கள் பாடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்க ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மதிப்பீடு சரியான விடையே தேர்ந்தெடு. கழிவு மேலாண்மை செயல்களில் முதல் படி எது கொடுத்துருக்காங்க? ஆன்சர் வந்து கழிவுகளை பிரித்தல். ரெண்டாவது, மக்காத அல்லது உயிரி சிதைவு அடையாத கழிவு எது? ஆன்சர் வந்து நெகிழித்தட்டு. அடுத்து மூணாவது வந்து, எப்போதும் கழிவுகளை ஒரு தொட்டியில் போடுவது முக்கியம், இது டேஷ் பாதுகாப்புக்கு அவசியம். ஆன்சர் குப்பை. நாலாவது வந்து, டேஷ் என்பது 3R-இல் உள்ள முதல் 6 ஆகும். ஆன்சர் குறைத்தல். அடுத்து கோயிட்டிடங்களை நிரப்புக. டேஷ் கழிவுகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். ஆன்சர் வந்து ஊறுகாய்க்கு பழைய ஜாடிகளை பயன்படுத்துதல். அடுத்து இரண்டாவது, எளிதில் மக்கக்கூடிய பைகள், குப்பை கூடைகள் மற்றும் பல் துளக்கிகள் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது. ஆன்சர் மூங்கில். அடுத்து மூணாவது, டேஷ் நமது சுற்றுச்சூழலை அச்சுறுத்தும் மாசுபாட்டுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஆன்சர் நெகிழி மாசுபாடு. அடுத்து நாலாவது, டேஷ் ஒரு மறுசுழற்சி செய்ய முடியாத பொருள் ஆகும். ஆன்சர் வந்து பல அடுக்கு நெகிழி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக, நெகிழி கழிவுகள். ஆன்சர் வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கும் கழிவுகளை பிரித்தலின் நான்காம் படி. இதுக்கு ஆன்சர் வந்து கழிவுகளை அகற்றல். மூணாவது வந்து குறைத்தல், மறுபயன்பாடு செய்தல் மற்றும் மறுசுழற்சி செய்தலின் சுருக்கம். இதுக்கான ஆன்சர் 3R-கள். அடுத்து நாலாவது வந்து சில்வர் பாத்திரம். இதற்கான ஆன்சர் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருள். நெக்ஸ்ட்டு சரியா தவறா, 3R செயல்முறைகளினால் நிலப்பகுதியில் நிரப்புவதற்கு செல்லும் கழிவுகளின் அளவு குறைக்கப்படுகின்றது. ஆன்சர் சரி. இரண்டாவது வந்து, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிப்பவை. இதற்கான ஆன்சர் தவறு. அடுத்து மூணாவது, நெகிழிப்பை, தெர்மாகோல் மற்றும் பல அடுக்கு நெகிழி ஆகியவை மறுசுழற்சி பொருட்களாகும். ஆன்சர் தவறு. அடுத்து நாலாவது வந்து, குப்பைகளை முறையாக பிரிக்கக்கூடாது. ஆன்சர் வந்து தவறு. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று அல்லது இரண்டு வாக்கியங்களில் விடையெழி. ஃபஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், 3R-கள் என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் வந்து 66 பக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். 66 பக்கம் பார்த்துக்கோங்க. அதில் நான் இரண்டாவது ஆசிரியர்னு சொல்லியிருக்கேன். அதில் பாருங்கள், குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி ஆகிய செயல்களை 3R-கள் என்கிறோம். இது வந்து முதல் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து இரண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், மக்கும் கழிவு என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் வந்து 72. பாருங்கள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதில் நுண்ணுயிரிகளால் சிதையக்கூடிய பொருட்கள், உயிரி சிதைவுக்கு உட்படும் பொருட்கள் அல்லது மக்கும் பொருட்கள் எனப்படும். இது வந்து இரண்டாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள், கழிவு மேலாண்மையின் வெவ்வேறு படிநிலைகளை எழுதுக. ஆன்சர் நான் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. கழிவுகளை பிரித்தல், கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்து செல்லுதல், கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல். இந்த மூணு பாயிண்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது க்வெஸ்சன், மறுசுழற்சி செய்யக்கூடிய ஏதேனும் 5 பொருட்களின் பெயர்களை எழுதுக. இதற்கான ஆன்சர் நான் கீழே தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதையும் அப்படி எழுதி வச்சுக்கோங்க. காகிதம், அட்டை, நெகிழி, லோகங்கள், கண்ணாடி. இது வந்து நாலாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து நம்ம பின்வருவனற்றுக்கு இடையதற்கு ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்சன், நீங்கள் வீட்டில் எவ்வாறு குப்பை கழிவுகளை கையாளுவீர்கள்? ஆன்சர் 69 பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. பாருங்கள், கழிவுகளை பிரித்தல் சொல்லியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வீட்டுன்னு சொல்லியிருக்கு பாருங்கள். அதிலிருந்து ஐந்தாவது லைனில் தயாரிப்புகளை உருவாக்கலாம். அது வரைக்கும் முதல் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். இரண்டாவது க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட நெகிழி பொருட்கள் யாவை? ஆன்சர் நான் சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை எழுதி வச்சுக்கோங்க. நெகிழி பைகள், நெகிழி தட்டுகள், நெகிழி நீர்ப்பைகள், நெகிழி குழாய்கள், நெகிழி தாள்கள். இந்த அஞ்சையை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து மூணாவது பாருங்கள், மறுசுழற்சியின் நன்மைகளை எழுதுக. இதற்கான ஆன்சர் 68 பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 68 பக்கம் பாருங்கள், நமக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்களோ அது கீழே மறுசுழற்சி என்பதுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து நாலாவது லைனில் சேமிக்க உதவுகிறது. அது வரைக்கும் மூணாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர். அடுத்து நாலாவது க்வெஸ்சன் பாருங்கள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் என்றால் என்ன? இதற்கான ஆன்சர் நான் கீழே எழுதியிருக்கேன், அதை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. நாம் பயன்படுத்தும் பொருட்களில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பொருட்கள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்கள் எனப்படுகிறது. இந்த நாலு பாயிண்ட்டே எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து நாலாவது க்வெஸ்சனுக்கான ஆன்சர்.
நீங்கள் கீழே கேப் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். உங்கள் புக்கிலே நீங்கள் வந்து எழுதிக்கோங்க இதை. இப்போ நம்ம வந்து முதல் பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இரண்டாவது பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.